நான் திண்டுக்கலுக்கு போனது ராங், அதுவும் படத்துக்கு போனது ராங், அதுலயும் முக்கியமா இந்த படத்துக்கு போனது ராங், மொத்தத்துல என் வாழ்க்கையே ராங். சோ ரீசெண்டா என்னாச்சுன்னு திண்டுக்கல்ல வேணு பிரியாணியில சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்க ட்ரெயின் வரதுக்கு இன்னும் 5 மணி நேரம் இருந்துச்சு. சோ என்ன பண்றேன்னு தெரியாம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன லெஜண்ட் மூவிக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. இந்த படத்துக்கு நான் ஏற்கனவே காலைல 4 மணிக்கு ரோகிணியில ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு தான் வந்தேன். இப்ப செகண்ட் டைம் என்ன இழுத்துன்னு வந்துட்டாங்க. அண்ட் இந்த படத்துக்கு நான் திண்டுக்கல்ல உமா ராஜேந்திரன் ஒரு தேட்டர்ல தான் போனேன். எங்க மூல மாதிரி அது தேட்டரும் சமகாலியா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை பத்தி இன்னொரு சொன்னா என் தலைவன் இன்டர்வல் பிளாக்ல மனசை விட்டு நடிப்புல தெரிக்க விட்டாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மனசாச்சே இல்லாம சிரிக்க விட்டாங்க. அப்புறம் இங்க நான் ஒன்னு பதிவு செய்ய ஆசைப்படுறேன். இந்த படத்தை ஒரு தடவை ஆனா பாக்கலாம், ரெண்டாவது தடவை பாக்குறவங்களா லெஜெண்ட்ஸ். அதுவும் நான் இந்த படத்தை ரெண்டாவது தடவை தூங்காம பார்த்தேன். அந்த வகையில பார்த்தா நானும் ஒரு லெஜெண்ட். சமயத்துல லெஜெண்ட்னு கூப்பிடு. அப்புறம் இந்த படத்தை செகண்ட் டைம் பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உண்மையை சொன்னா ஃபீல் பண்ணுவேன், பொய்யே சொல்றேன். படத்துல கூஸ் பம்ப்ஸ் இல்ல, கூஸ் பம்ப்ஸ் தான் படமே. அப்புறம் நீங்க யாராச்சும் லெஜெண்ட் பார்ட் 2 வெயிட் பண்ணி இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, ஒன்னா போயிட்டு வரலாம்.